ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழங்கானத்தம் திருநர் ஃபோர் வீல் லேனிங் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து கவர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மேசிவான ப்ராஜெக்ட்டு. ஸோ இதுவரை மதுரை சிட்டிக்குள்ளே வந்துட்டு நடக்காத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே வந்துட்டு ரெயின் ஸ்டார்ம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக அதுக்கும் ட்ரைனேஜ் வந்து தனியாக வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சை வந்து லே பண்ணிகிட்ருக்குறாங்க. இது இல்லாமல் திருநர் தாண்டி வந்து தோப்பூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோர்வேயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இது போல் ஃபோர்வே கன்வர்ஷன் வேலை பார்த்திங்கன்னா வந்துட்டு அஞ்சல் நரில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அவுட் போஸ்ட்லேருந்து தமுக்கம் இருக்குல்ல, ஸோ அந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா ரோடு வந்து அகலப்படுத்துகிறாங்க. ரெயின் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ட்ரெயின் வந்துட்டு லே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆவின் பூங்கா இருக்குல்ல, ஸோ அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி வந்துட்டு ரெயின் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ட்ரைனேஜ் வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர் ஒரு ஸ்கூல் கிட்டாக திருநர்லேருந்து பழங்கானத்தை வரைக்கும் போகிறதுக்கு மினிமம் வந்துட்டு 40-45 minutes இருக்கும். ரஃபாக டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 6 kilometers தான். ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்பலூர் மாட்டுத்தாவணி பைபாஸ் ரோடெலாம் கிடையாது, ரூட் பஸ் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகும். அவ்வளோ ஒரு டிராஃபிக்கான ரோடு, சைக்கிள்லு, டூ வீலர்ஸு, லோக்கல் பஸ்ஸு, வெளியூர் பஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த ரோட்டில் பேக்டாக போகும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூன்றத்தில் இன்றைக்கி 2 பாலம் இருக்குது, ரயில்வே பாலம். ஸோ அந்த 2 பாலமுமே கிடையாது. ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டில் வந்துட்டு லாக் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லாட்டினா செகண்ட் கேட்டில் லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 கேட்லேயும் தப்பிச்சு வெளில போகிறது வந்து அவ்வளோ டஃப்பான டாஸ்க்கு. மினிமம் வந்து 40-45 minutes ஆகும் போய் பழங்கானத்தை சேர்றதுக்கு. இன்றைக்கி சேம் டவுன் பஸ்ஸில் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு 10 minutes நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட், அதாவது ட்ராவலிங் கம்ஃபர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுவும் ரோடில், இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்மையிலே பிரமாதமாக இருக்குது. இது போலவே இந்த ரோடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். திருப்பரங்குன்றம் பைபாஸ் ரோடை வந்து ஏற்கனவே வந்து 4-way இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் கீழே வராது. பழையபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பரங்குன்றம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மூலக்கரை வரைக்கும் தனி ப்ராஜெக்டாக தெங்காக்கம்மாவில் வந்துட்டு ஒரு 2-way lane வந்து தனியாக போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சேம் இதே ப்ராஜெக்டில் வந்துட்டு மூலக்கரையிலேருந்து பழங்கானத்தை வரைக்கும் கன்னியூ ஆகும். ஸோ அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா, அதாவது மூலக்கரை சைடில் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருநரில் போட்டுக்கிற மாதிரி ஓரளவுக்கு வந்து சின்ன ஒரு பாக்கெட்டை வந்து ரோடு லே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறது ரோட்டில் வந்து சென்டர் மீடியன் இல்லை, லைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் வந்து சென்டர் மீடியன் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லேயும் வந்து சென்டர் மீடியன் இருக்குது, பட் வந்து லைட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களான்னு தெரில. சொன்ன மாதிரி மதுரையில் வந்துட்டு பெரிய லெவலில் எந்த ரோட்லேயும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு லைட்ஸ் எரியறது வந்து ஒரு அபூர்வமான விஷயந்தான். இந்த ரோட்டில் அட்லீஸ்ட் வந்து லைட்டை ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.